பதவி ஆரம்பிப்போமா? ஓ ஆரம்பிப்போம். அனைத்து உறவுகளுக்குமே நாங்க என்னத்தை தெரிவிச்சு கொள்றோம்மா? அன்பு வணக்கங்கள். ஓ அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம். இன்றைய தினம் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு. தானங்கள்ல சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களோட ஆக்கள் எல்லாருமே நேர்த்தி வச்சு கோயில்களில் பெரிய பெரிய அளவில் அன்னதானம் செய்வினோம். என்றால் அதுதான் சிறப்பான தானம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை கடந்து இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள், இப்போ பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நாள் எவ்வளவு உணவு எடுத்துக்கொள்கின்றார்களோ அதுதான் இந்த பூமியில இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ற ஒரு விஷயமா இருக்கும். வேற எல்லாமே பொய்யானது. நான் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னை சுத்தி இருக்கிற எந்த பொருளுமே இல்லை. ஆனா நான் எடுத்துக்கொள்ற விஷயமா இருக்கிறது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் எடுத்துக்கொள்ற உணவு மட்டும்தான் இந்த பூமியில இருந்து. அது மட்டும்தான் என்னோட சேர்ற ஒரு விஷயம். நான் வாழ்றதுக்காக ஒரு மற்றதெல்லாமே வந்து தேவையற்ற விஷயங்களா இருக்கும். அப்ப அந்த தானங்களில் சிறந்த தானம் என்ன தானமம்மா? அன்னதானம். ஓ அந்த தானத்தை வந்து செய்ய சொல்லி எங்களுடைய கனடா நாட்டில் இருக்கிற ஜெயந்தினி என்று சொல்லக்கூடிய அக்கா, ஜெயந்தினி என்று சொல்றவா, அவ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு பார்சல் அனுப்பினது ஜெயந்தினி அக்கா தான். அது மாதிரி கார் எடுக்க ஹெல்ப் பண்ணியிருந்தவா, அப்படி வந்து நிறைய விதங்களா வந்து எனக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறவா. எனக்கு மட்டுமா ஆண்டு கேட்டா இல்லை, நிறைய உறவுகளுக்கு என்னோட ஆரம்பத்தில இருந்து உதவியை வழங்கி கொண்டிருக்கிற உறவு. அப்ப அவாவுடைய ஜெயந்தினி அக்கா, கனடாவில் இருக்கிற ஜெயந்தினி அக்காட கணவருடைய, ஜெயந்தினி அக்காட கணவருடைய செல்லமுத்து கங்காதரன், செல்லமுத்து கங்காதரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய கணவர் அப்பா மாமாவாட மாமாட 5வது ஆண்டு நினைவு நாள். 5வது ஆண்டு நினைவு நாள். அவருடைய ஆத்மா சாந்தியடைய அதே மாதிரி இங்கே உள்ள உறவுகளுக்கு உணவளிக்கணும். அப்போ வெளிநாட்டில் உள்ள உறவுகள்ட பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு வீடுகளில் ஒரு ஒரு இடங்களில் தனித்தனியாக, இப்போ சமலாக்கள் இருந்தால் கூட கொஞ்சம் தூரத்தூர இருப்பினம், அப்போ ஒருங்கிணைஞ்சு கொள்வது அப்படி கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் சாத்தியமற்றது. இப்போ அதால் அவர்கள் வந்து கூடுதலாக விரும்புகிறது வந்து சமைச்சு கொடுக்குறீங்களா தம்பி, நான் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்க விரும்புகிறேன், 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு தான் கேட்பினோம். கூடுதலான உறவுகள் வந்து அப்படி தான் கேட்கறது. அது அவர்கள் விருப்பமாக இருக்கிறதுக்கான அடிப்படை காரணமும் அந்த இடத்துல வந்து சாப்பாடு கொடுக்கணும். அன்றைய தினம் சமைச்சு சாப்பாடு கொடுக்குறதான் எங்களோட முறை. ஆனால் அந்த இடத்துல அவர் வாழ்கின்ற இடத்துல அதை வந்து செய்து கொள்ளவும் முடியாது. அந்த வகையில் வந்து ஜெயந்தினின்னு சொல்லக்கூடிய அக்கா இன்றைய தினம் தன்னுடைய செல்லமுத்து கங்காதரன் என்று சொல்லக்கூடிய மாமாட 5வது ஆண்டு நினைவு, இதில் வந்து நீங்கள் 100 பேருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அதை வந்து எங்களுடைய இளைய நிலா கல்வி நிலையம், இந்த கல்வி நிலையம் இப்போ பகல் நேரம் ஃப்ரீயாக தானே இருக்குது. அப்போ எங்களுடைய பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வந்து இப்போ எனக்கு தெரிந்த அறிந்தவர்களை வந்து அழைத்து வாங்கன்னு சொல்லி சமையல் ஒன்று செய்வோம் மட்டும், அழகான சமையல் சேர்ந்து ஒரு சமையல் ஒன்று செய்திருக்கிறோம். அப்போ வந்தவர்கள் அனைவரும் சாப்பிட்டு மிகுதியை பாசல் பண்ணி ஒவ்வொரு மூன்று கிராமத்துக்கு, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 கிராமங்களுக்கு வந்து கொடுத்து விடுவோம். அவர்களுக்கு வந்து அது மதிய உணவு, அழகான ஒரு சைவ மதிய உணவு போகட்டும். இப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறதால சமையலும் வந்து சில வீடுகளில் வந்து செய்திருக்க மாட்டோம். அப்போ இந்த சாப்பாடு போயிருக்குள்ள அவைகளுக்கு அது நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நானும் வந்து விடியிருந்து பாதி சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். நான் சாப்பிடல. இப்போ நானும் வந்து அந்த மரக்கறி சாப்பாட்டுக்கு அவளாக இருக்கிறேன். மரக்கறி சாப்பாடுண்டா டீம் குடிச்சேன். ஓ அவள் டீம் பிஸ்கெட் குடிச்சிருக்கலாம். வாங்க நாங்கள் வந்து சாப்பிடுவோம். பாதவி வாங்க. கடலை, கத்தரிக்காய், பருப்பு, உருளைக்கிழங்கு திரட்டல், வெங்காய சம்பல், வடை, பாயாசம், அப்படித்தானே? பாயாசம். ஓகே, அவ்வளத்தோட நாங்க ஒரு அழகான ஒரு சாப்பாட்டை வந்து சாப்பிட போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? செல்லமுத்து கங்காதரன் என்ற செல்லமுத்து கங்காதரன் என்று சொல்லக்கூடியவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம். சாப்பிட வழிக்கிடுவோம். அந்த மரக்கறி சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் பாருங்கள், இத்தனை கறி வச்சும் பாதவி வந்து பாதவி பரிஞ்சோறும் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அப்படி என்ன என்ன நம்ம உயிர் வாழ்றது? எல்லா மரக்கறி வகைகளையும் சாப்பிட்டா தான் உடம்புல சத்து வரும். சோத்தையும் அப்பளத்தையும் தண்டு ஒன்றுமே வராது. மிளகாயெல்லாம் சாப்பிட்டாது வேலை இல்லை, அது சும்மா ஒரு காரத்துக்காக தொட்டு கொள்றது, சத்து இல்லை. இதில் வந்து இந்த கொண்டக்கடலை, கத்தரிக்காய், இந்த பருப்பு, வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு இதுகளில் தான் சத்து வந்து நிறைந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்து மரக்கறி தான் எங்களுக்குரிய காய்கறிகள், மரக்கறி வகைகள்லாம் மனிதனுக்கு இயற்கையிலேயே கொடுக்கப்பட்ட உணவுகள். அதை கடந்து
ஆமிசம்ன்றது வந்து மனிதன் கத்தி இல்லாம ஒரு ஆயுதங்கள் இல்லாம எந்த உணவு எல்லாம் எங்களால சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கோ அதெல்லாம் நாங்க சாப்பிடுறோம். எங்களுக்கு கத்தியை பயன்படுத்தி பொறிச்சு அதை கட் பண்ணி பொறிச்சு அப்படி செய்யறோம்னா அது இயற்கையாளங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு இல்லை. எப்படி இருக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு பார்க்கணும். டேஸ்ட் இப்போ தான் பார்க்குறேன். இருக்கு இந்த பக்கம் கோயில வந்து சாப்பிட்ட செயல் வந்து கிடைக்குது. கோயில்கள் அண்ணா ஆரம்ப கூட மரக்கறி இதுகளை போட்டு சமைக்க அதுக்கண்டு ஒரு டேஸ்ட் இருக்கு. தனியாக வீட்டுக்கு சமைக்கிறதுக்கண்டு ஒரு டேஸ்ட் இருக்கு. கொஞ்சம் மரக்கறி எல்லாம் சமைக்க நல்லா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பாரு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு தான் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. 11/11/2023 இன்றைய தினம் வந்து செல்லமுத்து கங்காதரன் என்று சொல்லக்கூடியவருடைய 5வது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய மருமகள் கனடா நாட்டிலிருந்து ஜெயந்தினி, அவருடைய மருமகள் ஜெயந்தினியால் வழங்கப்பட்ட நிதியில் 100 பேருக்கான சாப்பாட்டை வந்து சமைத்து வழங்கியிருந்தாங்க. எனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். ஃபோன் பண்ணி பாராட்டுக்களை தெரிவிக்கிறது, நீங்கள் உங்களோட சேவை மென்மேலும் தொடரணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியான மனங்கள் படைத்தவர்கள் நிறைய பேர், அவர்கள் ஊடாகத்தான் இந்த உதவிகள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்குது. அதாவது வந்து ஒரு உதவியை நான் செய்து பதிவு செய்தால் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து இன்னும் இன்னும் எங்களை அந்த விஷயத்தில் வந்து ஊக்குவிக்கிற விதமாக செயல்படுற உறவுகளோட அந்த ஊக்குவிப்பு தான் இந்த உதவிகள் எல்லாமே. அவர்களுடைய பகிர்வு, அவர்கள் அதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறது, அதன் அடிப்படையில் தான் இந்த உதவிகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே நன்றி. இந்த உலகத்தில் 2 சக்திகள் இருக்குது, நல்லது கெட்டது, ஆண் பெண், இரவு பகல், மேடு பள்ளம், ப்ளஸ் மைனஸ் அப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி 2 ஆற்றல் வந்து இருக்கும், அதன் அடிப்படையில் தான் இந்த உலகம் வந்து இயங்கி கொண்டு இருக்குது. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் டி கே கார்த்திக். நன்றி.